வீட்டுல குளிதோடி புதைச்சிருப்பாங்க அப்படியாப்பட்ட ஒரு படத்தை நாங்க ரெண்டு பேரும் பார்த்தோம். அதனால முன்னாடியே சொல்லிடுறோம், இது ஒரு 18+. இதுல வர்ற காட்சிகள் வசனங்கள் எங்களால் உருவாக்கப்பட்டவை அல்ல, படத்தில் உருவாக்கப்பட்டவை. நீங்க ஒரு 18+ இருந்தீங்கன்னா இதை கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. இல்ல குடும்பத்தோட பாத்துட்டேன்டா ராண்டி சொல்லி தொலைய வேண்டியதானடா அப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட். சரி, அப்படி என்ன நம்ம படம் பார்க்க போறோம் அப்படின்னா, வயசு பாத்துங்க வந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. சுத்தமா எப்படி ஒரு படம் வந்திருக்கு, ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு, இது துள்ளுவது வயதுக்கு பிறகு வந்து கண்டிப்பா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து தெரியும் நாங்க ஏன் அதை சொன்னோம் அப்படின்னு. இந்த படத்துல இருக்கிற ஸ்கூல் வந்து ஒரு வித்தியாசமான ஸ்கூல். இந்த படத்துல இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம், அதாவது அந்த படத்துல இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதோ இந்த மாதிரியான ஸ்கர்ட் தான் போட்டு வருவாங்க. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். இந்த இவங்கதான் ஹீரோயின். வித்தியாசமான கேம்ஸ் ஆடுவாங்க. காலையில கிளாஸ் போறதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம ஸ்கூல் லைஃப்லாம் உருவாகலாம். கட்டிப்பிடிக்கிறான். ராஜகோபால் ஒருத்தனாவது என்ன பண்ணுவார் பண்ணிட்டாங்க. அண்ணன்காரங்களுக்கு பிடிக்கல. அண்ணன் என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணை வந்து மயக்கூசி போட்டு
அந்த பொண்ணு செத்து போயிருச்சுன்னு போட்டாரு. அவர் டாக்டரா? அவர் டாக்டர். ஒரு மயக்க ஊசி போட்டு அந்த பொண்ணு செத்துருச்சு, எக்ஸாம் சரியா எழுதலன்னு சூசைட் பண்ணிக்கிருச்சுன்னு ஒரு பொய் டிராமா கிரியேட் பண்ணி தங்கச்சி கொண்டு போய் அடக்கம் பண்ண போறாரு அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டாங்களா? யாருமே பாடிக்கு நாடி புடிச்சு பாக்கலாம். அவர் டாக்டரே சொல்லிட்டாருல, அதனால எல்லாரும் நம்பிடுவாங்க. அவ்வளவுதான், பொண்ணு செத்து போயிருச்சு போயிருவாங்க. கட் டு 2 இயர்ஸ் கழிச்சா இந்த பையன் வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பான், மெட்ராஸ்ல படிச்சுட்டு இருப்பான். அங்க பார்த்தா இந்த பொண்ணு வந்து திருப்பி அங்க ஒரு மெடிக்கல் காலேஜ்ல இந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணன் ஊரு கடத்தி அந்த பொண்ணு ஸ்கூல்லாம் படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தன்ன மாதிரியே ஒரு டாக்டர் ஆகணும்ட்டு மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்துட்டு அது அந்த பையன் அதே காலேஜ்ல படிக்க மாட்டான், வேற ஏதோ பக்கத்து காலேஜ்ல படிப்பான். இந்த பொண்ணு அவனை பாத்துரும், இந்த இவனும் அந்த பொண்ணை பாத்துருவான். பண்ணகாரன் போன் பண்ணி கேட்பான், உங்க தங்கச்சி நான் பார்த்தனே எங்க இருக்கா அப்படின்னு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வச்சு அந்த பையனை போட வைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்றாரு. அந்த பையனை கார் விட்டு ஏத்துவாரு, ஆளை வச்சு அடிப்பாரு. எல்லாத்தையும் தப்பிச்சு அவனுக்கு என்ன பண்ணுறேன், வாயில முட்டு நாலு ரத்தம் தலையில. இந்த அவ்வளவுதான், அவன் எப்படி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்றதா துள்ளுற வயசுல கதை. எனக்கு தெரியாம எப்ப எடுத்து எழுதி பார்த்தேன். நீங்க சேர்ல அசதியா தூங்கிட்டு இருக்கும் போது எடுத்து எழுதி பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தாத்தாவும் நர்ஸும் என்ன ஆட்டம் போடுறாங்க பாருங்க. பக்கத்து விட்டு ஆண்டி பாவாடையோட குளிச்சுட்டு இருக்கும் போது சில்லி எடுத்து கம்ப்யூட்டர்ல போட்டு பாவாடையா இல்லாம காட்டான என் பையன். சோ இந்த படத்துல ஒரு ஜென்டில்மேன கூட நீங்க எதிர்பார்க்க முடியாது, யாரையுமே ஒரு டீசன்ட் ஃபெலோவை கூட நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வர்ற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து இப்படிதான் இருப்பாங்க. இந்த படத்தை ஏண்டா இந்த எபிசோடு கொண்டு வந்தீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. சொல்ல மறந்துட்டே, இந்த படத்துல ஹீரோயினுக்கு திடீர் திடீர்னு கனவு வரும், திடீர் திடீர்னு ஹீரோயினே மூடு பாட்டுக்கு போயிடும். ஆனா அவர் பாத்தீங்கன்னா பயங்கரமா நடிச்சிருப்பாரு, அப்படி எல்லாம் பண்ணிருப்பாரு. அது ஏன் தெரியல அப்படின்னு அப்படின்ட்டு இருப்பாரு அவர் டாக்டர். அவரு ஒரு லோ கிளாஸ்க்கு ஹை கிளாஸ்க்கு காதலா நான் தொலைச்சிருவேன், இல்ல அவனை நான் பஸ்பமாக்கிடுவேன். நீ அவனை பார்க்க போக கூடாது, மீறி அவனை பார்க்க போனா அவனை கொன்னுடுவேன். சரி ஓகே, ஃபைனலி இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த படத்துக்கு என்ன அவார்ட் கிடைச்சிருக்குன்னா, இந்த படத்துல பெஸ்ட் டபுள் மீனிங் அவார்ட் நிறைய கொடுக்கலாம். ஒரு சின்ன சாம்பிள், ஏறும் போது சுகமா இருக்கு, ஏறு ஏறு எரிச்சலா இருக்கு, இறங்கும் போது சுகமா இருக்கு, இறங்கிட்ட பிறகு பயமா இருக்கு. இந்த படத்துல பெஸ்ட் டான்ஸ், வயசானாலும் இளமை போகல அப்படின்றதுக்கு நம்ம தாத்தாவுக்கு தான் இந்த அவார்டு கொடுத்தாங்க. கையா வச்சுக்கிட்டு சும்மா இருக்கா. பார்த்து எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம், சொல்லாம வேணாம்.
வர்ஸ்ட் டீச்சர் அவார்ட் கோஸ் டு இந்த தமிழ் வாத்தியார் மல்காவுக்கு மாமா கில்மா பண்ணிடுவேன் வர்ஸ்ட் ப்ரோ ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட் இத பார்த்து நீங்க சிரிச்சிங்களா இல்ல என்ன மாதிரி தூங்குனீங்களா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க படுத்துக்கு ஏதா மாரல் இருக்கா லவ் பண்ணுங்க வேணாம்னு சொல்லுங்க லவ் மட்டும் பண்ணுங்க வேற எதுவும் பண்ணாதீங்க அதெல்லாம் குட் பாய்ஸ் அதெல்லாம் குட் கேர்ள்ஸ் அதெல்லாம் ஒழுங்கா இருப்பாங்க சோ இதோட நம்ம வந்து எபிசோட முடிச்சுக்கலாம் இதான் எங்களோட இன்ஸ்டா ஐடி மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க இதே மாதிரி வேற ஏதாவது துள்ளுற படம் இருந்ததுன்னா அதையும் எங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாதீங்க வேற ஏதாவது நல்ல படமா சஜஸ்ட் பண்ணுங்க இதெல்லாம் பார்க்க முடியல ப்ளீஸ் நன்றி பாய் வணக்கம்